லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. சுதந்திரத்திற்காக போராடிய காந்திக்கு தான் மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க, மவுண்ட் பேட்டனுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு உதாரணம் சொல்றாரு திரு செந்தில். திரு ராமதாஸுக்கு தான் அந்த அங்கீகாரம், 10.5% இடஒதுக்கீட்டு. இபிஎஸ்க்கு அங்கீகாரம் இல்ல. மோசமான வார்த்தை, ஏன்னா 69% இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக்கி 9 ஆட்டங்களை சேர்த்து அம்மா அவர்கள் பாதுகாத்தாங்க. இப்போ சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இன்றும் சொல்றேன், சமூக நீதிக்கு யாரும் பொறுப்பு இல்ல, அம்மா கொண்டவர்கள் தான். அதுக்கடுத்து எடப்பாடியார் தான், அவர் 7.5 கொடுத்தாரு அந்த பள்ளி அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதே மாதிரிதான் நீங்க ஏதோ ராமதாஸ் சொன்னாலும் பண்ணீங்க, உண்மையில் வன்னியர் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு செய்யப்பட்டதுதான் அந்த 10.5. இப்ப நீங்க யார் பண்ணப்போ இப்ப தலைவர் இருந்துச்சு அப்ப ஏன் பாராட்டினீங்க, அப்ப ஏன் அந்த வார்த்தை சொல்லல? அப்போ தேர்தலுக்கு நீங்க கூட்டணி எங்க வேணாலும் வைங்க, யாருக்கு வேணாலும் போனாலும் நாணயம், அரசியல் நாணயம், நன்றி இதெல்லாம் வேண்டும். அந்த மக்கள் இருக்காங்க, இந்த வன்னிய சமுதாய மக்கள் சொந்தங்கள் நன்றியோடு நன்றி சொல்றாங்க சார், உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒண்ணு எடப்பாடியார் வந்தால்தான் மீண்டும் இது போன்ற சமூக நீதி இந்த நாட்டில் கடைபிடிக்கப்படும். வெறுமனே பேசுறாங்க, சட்டமாக்குறதோ நடைமுறைப்படுத்துறதோ ஆட்சி வந்தா மட்டும்தான் முடியும். 5% வாக்குள்ள பாஜகவோடு இணைந்து கொண்டிருக்கிற பாமக என்றைக்கும் ஆட்சி வராதுங்க. சரி, இபிஎஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, பாஜக கூட்டணியை விட அதிக அதிக சதவீத வாக்குகளை பெற்று தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இப்போ அது ரெட்டலையில திமுக இல்ல, திமுக பாஜக மறைமுகமாக அதிமுக வீழ்த்தோன்னு உண்மையை சொன்னா பாமகவே திமுக குடும்பத்தோடு பேசி இந்த முடிவெடுத்தான்னு சொல்றாங்க. உண்மையை சொன்னா இவர்களுடைய மீது நம்பிக்கை என்பதே அரசியல் கிடையாதுங்க. இங்க பேசுவாங்க, கால அங்க போயிடுவாங்க. ஒண்ணு இல்ல, அதிமுக கூட இருக்கும் போது கலைஞர் வீட்டுக்கு போய் பச்சரி கொடுக்க போய் கூட்டு வச்சுதான் அவங்க. அதனால வன்னிய மக்கள் பாவங்க பரிதாபத்துக்குரியவர்கள், அவர்களை கைதூக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம். அதற்காக அதிமுக போராடும். ஒட்டுமொத்த வன்னியரும் சொன்னா கேட்பாங்கல, எங்கேயுமே இல்லைங்க. வன்னியர்ல கொண்டு வந்து பிரதிநிதியும் அல்ல, எந்த சாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்படுத்த மக்கள் ஓட்டே போடுறாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து கடந்த தேர் அம்மா இருக்கும் போதே 10 தொகுதியில அதிமுக வென்றதுங்க. திரைமறைவு அரசியல் அதிமுக ஈடுபடாதுங்க, பாமகவோ பாஜகவோ செய்யட்டும், மக்கள் பாத்துக்கோங்க. திரு ஐநாதன், இந்த பாஜக பாமக கூட்டணி ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி அமைறதுல இருக்கக்கூடிய சிக்கல் திமுக கூட்டணிக்கான சாதகத்தை தானே இது ஏற்படுத்தி கொடுக்கும் களத்தில். ஆமாம், அப்படிதான் ஏற்படுத்தும். இப்போ நம்மளாம் இவ்வளோ பேர் இருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் விட ஒரு முதிர்ச்சியான பன்மடங்கு அரசியல் நாலேஜ் உள்ளவர் தான் ஐயா ராமதாஸ். அப்போன்னு கத்துலாம் கொடுக்க வேண்டும். அப்போது தன்னுடைய கட்சிக்காக இந்த மக்களுக்காக எது சாதகத்தன்மை, எந்த கட்சி கொடுக்கும் நம்ம கூட்டணி சேர்ற கட்சி அப்படின்றதுலாம் அவருக்கு இருக்கும். அதனால தான் நான் கேட்கறேன், எந்த இடத்துல இந்த பாஜக ஒருவேளை இந்த முடிவு முன்முடிவோடு அணுகப்படுதா ரிசல்ட் வரைக்கும் இல்ல, அதான் விளக்கணும். ஏன்னா இந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க தான் பேசணும், நீங்க தான் போக போறீங்க. நம்ம ஊடகத்துல உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கிறோம், அவங்க தான் போய் பேச போறாங்க. எந்த பாமக வந்து ஒரு டார்மெண்ட் பார்ட்டி கிடையாதுங்க, தேர்தல் வந்து வீழ்ச்சிக்கிற கட்சியெல்லாம் கிடையாது. துறவுட்டு பாருங்க, அது ஒரு பட்ஜெட்டை கொடுக்குது, அது ஒரு போராடுது, கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்துது. அது ஈழத்தமிழம் கஷ்டப்பட்டாலும் சரி, இங்கே இருக்கிற தமிழம் கஷ்டப்பட்டாலும் அது போடுறது. எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்தில் இது பண்ணுது. அங்கே போயிட்டு யார் நின்னது, என்எல்சியில் அதிகமாக நின்னது யார், அன்புமணி ராமதாஸ் தான் போயிட்டு நின்று போறன்னாரு. எந்த இடத்துல பாஜக இவங்க நின்ன கொள்கைகளில், இவங்க நின்ன கோட்பாடுகளுக்காக, இவங்க வைத்த கோரிக்கைகளுக்காக எந்த இடத்துல பாஜக நின்றுச்சு, இவங்க சொல்கிறாங்கன்ட்டு ஒருவேளை எதிராக நிற்காதனால கூட்டணி போயிட்டாங்களோ எங்க, அது அவங்க சொல்லட்டாத. அப்படி ஒன்று கணக்கு இருக்க முடியாதுங்க. ஒரு சாதகத்தன்மை இருந்ததுன்னா தான் நீங்க கெயின் பண்ண முடியும். நீங்க கூட்டணி போட்டுட்டீங்க அப்படின்றதுக்காக வந்துடாது. அதைத்தான் வேறு விதமா பேசுறாங்க. நீங்க பண்ணீங்கன்னா கூட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்றாங்களே, அது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எடுத்த முடிவு அந்த வாக்காளர்கள் மத்தியில கன்வின்சிங்கா இல்ல அப்படின்றது தான். அந்த விடயத்தை பாஜக சித்தாந்தமே இரவோடுக்கு எதிரானதாங்க. அப்போ இதை பத்தியால பேசிட்டாங்களா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நான் இரவோதுக்கீடை அமல்படுத்துவேன் எடப்பாடி சொன்னா இல்லைங்களா? அப்ப பாமக உறுதி வாங்கிச்சா? அப்ப அதெல்லாம் பண்ணாம எந்த நோக்கம் இருக்கு? உண்மையை சொன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தாண்டி வாங்குவாங்க. திரு ராம்கி, இது திமுக கூட்டணிக்கான சாதகம், ஏன்னா ஓட் டிரான்ஸ்பர் நடக்காத பட்சத்துல இது திமுக கூட்டணிக்கான சாதகமாக களத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னா என்ன, இதிலோட ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த கூட்டணி அமைச்சதில்? இதில் வந்து நிச்சயமாக திமுக கூட்டணி தான் லீடிங்கில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த கூட்டணியோட வாக்குகள் எந்த அளவு எந்த கூட்டணிக்கு குறையுதோ அது வந்து திமுகவுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி கணக்குகளில் சரிக்கு இருந்தாலும் இன்னும் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கதா நான் பார்க்குறேன். என்னென்னா நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ திமுக வந்து தென் தமிழகத்தில் 3 இடங்களில் தான் போட்டிடுது, 10 தொகுதியில் 3 தொகுதி தான் போட்டிடுது.
இதே இப்போ பாஜக கூட்டணியில் பெரும்பாலான வட தமிழ்நாட்டு இடங்களில் வந்து பாமக தான் நிற்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டு கூட்டணியுமே திமுக கூட்டணியாக வந்து பாஜக ரெண்டுமே வந்து ஒரு ஜாதி மத கணக்கில் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இப்போ வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் ஃபீல் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து களம் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் பாக்குறேன் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேண்டிடேட். அப்புறம் கேண்டிடேட் தான் ஒரு கீ எங்க சொல்லுவோம், அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். ஒரு நல்ல கேண்டிடேட்டு ஒரு அதாவது பெரும்பான்மை சமூகம் இல்லாமல் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஐ மீன் இப்போ இதிலே சொல்றேன் ஒரு யாருமே இது வரைக்கும் போட்டியிடாத சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவங்க நிறுத்தினாங்கன்னா அந்த கணக்கில் அடிப்படையில் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா திரு பிரியன்? தென் மாவட்டங்களில் மூன்று இடங்களில் திமுக நிற்கிறதுனால ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, வட மாவட்டங்களில் பாமக நிற்கிறதுனாலையும் ஒரு ஸ்கோப் இருக்குன்ற போன வாட்டியே அப்படிதான் நின்னாங்க, தோத்து தானே போனாங்க. 2019 பாஜக எத்தனை இடத்துல நின்னாங்க, சிவகங்கையில் நின்னாங்க, ராமநாதபுரத்தில் நின்னாங்க, தூத்துக்குடியில் நின்னாங்க, தோத்தாங்கல்ல மூணு இடத்துல கன்னியாகுமரியில் நின்னாங்க, தோத்தாங்க இல்லையா பாஜக தோத்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சது? ஸோ திமுக நிற்கிறதோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் நிற்கிறதோ வந்து ஒரு விஷயம் இல்லை. என்ன பிரச்சனைனா திமுக அணிக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா மூணே காரணம் தான் சார், சிம்பிளான காரணம். அந்த கூட்டணி காம்பேக்டாக இருக்குது, அதற்கு எதிரான ஓட்டுகள் வந்து மூணாக பிரியுது ஆக்சுவலாக வந்து. ரெண்டாவது திமுக வந்து விமன் சென்ட்ரிக்காக வந்து பல திட்டங்களை கொண்டிருக்கு, அதுக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது. அந்த ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் தோல்வியடைகிற அளவுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அதாவது இதுக்கு முன்னாடி பாஜக இருந்த கூட்டணியில் பாமக நாலு தடவை இருந்திருக்கு மொத்தம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில், இப்போவும் கூட்டணியில் இருக்காங்க, ஒவ்வொரு எலெக்ஷனையும் மாற்றிக்கிறாங்க. ஆனால் 26 வந்து நாங்கள் தனியாகவே எங்கள் தலைமையில் அமைப்போம்னு அன்புமணி ஒரு தடவை சொல்லியிருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்னென்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கிற நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிற ஒரே காரணத்தினால பாஜகனால தான் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டமைக்க முயந்தீங்கன்னா அது பாமகவோட பாலிசிக்கு முற்றிலும் விரோதமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் சந்திங்க பாஜகவோட, ஆனால் அதுக்காக பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு விடுவி காலம் அவங்க கூட சேர்ந்தா தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாமகவோட கொள்கைகளுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றமான ஒரு மாறுதலான இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த புள்ளியிலேருந்தே விவாதத்தை கட்டமைப்போம் திரு செந்தில். நேரம் இல்லாதனால நிறைவு செய்கிறோம், நன்றி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.